ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீப்ரா ஃபின்ச்சஸை எப்படி நம்ம சீக்கிரமே ப்ரீட் பண்ணுறது, ஃபின்ச்சஸ் வளர்ப்பில் நம்ம எல்லோரும் காமனாக பண்ணுற தவறுகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட பிளாக் சிக் ஃபின்ச் பார்த்திங்கன்னா எக்லே பண்ணி அது ஹேச் ஆகிருக்கு, அதை போய் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரி வாங்க, நம்ம இப்போ சீக்கிரமே வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ஃபின்ச்சஸ் கேஜ். முதல்ல நம்ம ஃபின்ச்சஸை எப்படி நம்ம சீக்கிரம் ப்ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டாலே நம்ம பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸை சீக்கிரமே ப்ரீட் பண்ணிடலாம். முதல் தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸை காலனி ப்ரீடிங்கில் விடுறது. காலனி ப்ரீடிங் அப்படின்னா என்னென்னா, ஒரே கேஜில் பார்த்திங்கன்னா 4-5 பேர் விடுறது. என்னடா நீ அப்படி தான்டா விட்டு வச்சுருக்க, நீ ஏன்டா எங்களை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, ஒரே கேஜில் 4-5 பேர் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே சண்டை வரும். ஒரு பேர் கெட்டினா கூட இன்னொரு பேர் போய் கலைச்சி விடுறது, அதுக்கப்புறம் முட்டையை போட்ட முட்டையை கீழே தள்ளி விடுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். காலனி கேஜில் முட்டை பொரியறதும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. 5 முட்டை போட்டுச்சுன்னா 1-2 முட்டை தான் பொரியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அது முட்டையை பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியாக பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி சண்டை போடுறதுலே பாதி நேரம் போயிடும். அதனால் நீங்கள் சிங்கிள் கேஜ் ப்ரீடிங்கில் வச்சிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எல்லா முட்டையும் பொரியறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஃபின்ச்சஸ் ப்ரீட் ஆகணும்னா, முதல் வேலை நீங்கள் அதை காலனி கேஜில் விடக்கூடாது, தனியாக தான் சிங்கிள் கேஜ் ப்ரீடிங்கில் தான் வைக்கணும். ரெண்டாவது தவறு என்னென்னா, நெஸ்டிங் மெட்டீரியல் அதிகமாக வைக்கிறது. நம்ம அது கூடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் வைப்போம். அது பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சாலோ நிறைய பிரச்சனை வரும். நம்ம தேங்காய் நார் அதிகமாக வைக்கிறப்ப என்ன நடக்கும்னா, அது கூடு கட்டுறதுலே பார்த்திங்கன்னா அதோட மொத்த எனர்ஜியும் செலவு பண்ணிடும். அது கூடு அதிகமாக கட்டுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம பானை வச்சுருந்தோம்னா அந்த பானைக்குள்ளே இடமும் கம்மியாகிடுது. அந்த மாதிரி இடம் கம்மியாகிறப்ப அது முட்டையும் கம்மியாக தான் லே பண்ணும். அந்த முட்டை பொரிஞ்சாலுமே அது குட்டிக்கு இடம் பற்றாமல் நிறையா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம கனவு மீனோடு அல்லது கடல் நுரைன்னு சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபின்ச்சஸுக்கு வைக்கணும். அது மட்டும் ஃபின்ச்சஸ்க்கு வைக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபின்ச்சஸ் ப்ரீட் ஆகாது. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா பேர்ட்ஸுக்கும் முட்டை போடுறதுக்கு கால்சியம் கண்டிப்பாக அதோட உடம்பில் வேணும். அதனால் நீங்கள் கனவு மீனோடு வச்சே ஆகணும். நாலாவது தவறு என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பானையோ இல்லை ஒரு டப்பாவோ என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வச்சிடுறாங்க, கூண்டுக்கு கீழே கட்டிடுறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பறவை எப்பயுமே மரத்துலேயோ ஒரு ஹைட்டான பொசிஷனில் தான் அது எப்பவுமே ஒரு கூடு கட்டும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சேஃபுன்னு நினச்சி அங்கே தான் கூடு கட்டி, அது புறாவாக இருக்கட்டும் காக்காவாக இருக்கட்டும் எதுனாலும் பார்த்திங்கன்னா ஹைட்டான இடத்துல தான் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அதனால் நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்ம வளர்க்குற ஒரு சின்ன கேஜாக இருக்கட்டும் பெரிய கேஜாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டில் பாட்டை கெட்டிடுங்க. அஞ்சாவது பாயிண்ட், நம்ம அது கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து தான் அதோட ப்ரீடிங் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஃபுட்டு அதுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அதோட ப்ரீடிங் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி 2 பார்த்தீங்கன்னா எக் ஃபுட் வைப்பேன். எக் ஃபுட்னா என்னென்னு நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு முட்டையை அவிச்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, அதோட கூட எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நல்லா பிணைஞ்சிருங்க ஒரு சின்ன கிண்ணத்தில், நல்லா சின்ன சின்ன சின்னதாக பிணைஞ்சிட்டு அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபின்ச்சஸுக்கு கொடுத்தோங்கன்னா அது ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இப்போ நீங்கள் மார்னிங் எக் ஃபுட் வச்சிங்கன்னா, ஒரு ஈவினிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக் ஃபுட்டை எடுத்துருங்க. அது ஓரளவுக்கு தான் சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணணும்னு சொல்ல முடியாது. எடுத்துருங்க, இல்லைனா எக்லேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, எந்தெந்த பேரோட சிக்ஸ் ஹேச் ஆகிருக்கோ அந்த பேருக்கு பார்த்திங்கன்னா டெய்லி எக் ஃபுட் கொடுப்பேன். ஏன்னா அதை எடுத்துகிட்டு அதோடய சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறப்ப அந்த சிக்ஸ் ரொம்பவே நல்லா க்ரோத் இருக்கும், நல்லாவே ஹெல்த்தியாக வளருது. அதனால தான் எக் ஃபுட்டை தவிர்த்து நீங்கள் என்னென்ன கொடுக்கலான்னா, உங்களுக்கு கிடச்சா மீல் வாம்ஸ் கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்கும், அதுவும் சில இடத்துல கிடைக்காது. ஆனால் முட்டைன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடச்சிரும் நம்மளுக்கு காமனாக. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், ரொம்பவே முக்கியமான ஒன்று, நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அடிக்கடி போய் போய் பார்க்கக்கூடாது. கேஜை ஒரு துணி வச்சோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் வச்சோ மேலாப்பில் கவர் பண்ணிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி பஜ்ஜீஸுக்கு சொன்னது தான், ஃபின்ச்சஸுக்கும் நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு ப்ரைவசி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதோட ப்ரீடிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களோட ஃபின்ச்சஸ் ப்ரீடிங்கில். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 மெயில் வாங்கிட்டு வந்திருந்தாலோ இல்லை 2 ஃபீமேல் வாங்கிட்டு வந்திருந்தாலோ, நீங்கள் இது என்ன தான் இதை ஃபாலோ பண்ணாலுமே கண்டிப்பாக ப்ரீட் ஆக போகிறது இல்லை.
அது உங்களுக்கும் தெரியும். ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா கடைக்காரங்கிட்ட நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, மெயில் ஃபீமேலா அப்படின்னு நல்லா பேரானு, வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ இதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நம்மளோட பிளாக் சீக் ஃபின்ச்சஸோட ப்ரீடிங்கை போய் நம்ம இப்போ செக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இது அதோட ரெண்டாவது கிளச்சு. மொதல் கிளச்சில் நம்மளுக்கு ஒரே ஒரு சிக்கு தான் இறங்குச்சு. அந்த டைம் நான் கொஞ்சம் அதை சரியாக ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இதுக்கு முன்னாடி 5 எக் லே பண்ணிச்சு, அதுலேருந்து ஒரே ஒரு குட்டி தான் பொரிஞ்சிச்சு. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா 6 முட்டை போட்டிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ பொரிஞ்சிருக்கு, எவ்வளோ பொரியலன்னு. சரி வாங்க போய் பார்க்கலாம். தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிக்கு இருக்குது. 1, 2, 3, 4, 5. ஆமாம், 5 சிக்கு இருக்குது. ஒரு எக் இன்னும் ஹேட்ச் ஆகலை. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு இந்த வட்டம். சரி, இது ரொம்ப நேரம் நம்மளால் ஃப்ளாஷ் அடிக்க முடியாது. இது மேலே நான் நினச்சி பார்த்ததை விட இந்த தடவை ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. சரி, இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரையும் பார்க்கலாம். அது வரையும் ஸ்டே சேஃப் காய்ஸ்.